ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முல்லை மலர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி திருச்சி ஏஜிஎஸ் தங்கமாளிகளில் உள்ள நகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் தங்கை நகைகளுக்கு சேதாரம் சொகுலி எதுவுமே கிடையாது சேதாரம் செய்கூலி ரெண்டுமே இல்லைன்னாவே நமக்கு தெரியும் ஒரு நகைக்கு அதிகமாக அடிச்சுட்டு போகிறது சேதாரம் செய்குலி இது ரெண்டும் தான் இந்த ஷாப்பில் பாத்தீங்கன்னா சேதாரம் செய்குலி இது ரெண்டுமே கிடையாது இன்றைக்கி பாத்தீங்கன்னா நம்ம என்ன நகை கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க கேரளா நகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு கேரளா மனப்பொண்ணுக்குள்ளான அப்படியே செட்டு மேரேஜ் செட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கழுத்தை ஒட்டி கழுத்தை அடைச்சாப்புல ஃபுல்லாக ஹெவியாக தான் செட்டு போட்டிருப்பாங்க அதுலேயே லைட் வெயிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகழகான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே கம்மியான வெயிட்டில் பார்க்க போகிறோம் அதாவது ஏழைங்க கூட நகை வாங்கலான்ற அளவுக்கு சேதாரமும் கிடையாது செய்குலியும் கிடையாது நகையும் ரொம்பவே கம்மியான கிரா கிராமில் ரொம்பவே அழகழகான டிசைன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்தொன்னே உள்ள இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே அழகாக ஒரு மாங்காய் டிசைனில் இருக்குது இதோட வெயிட் பார்த்திங்கன்னாக்கா எட்டு கிராம் தான் ஒரு சவரன் ஒரு சவரனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சவரனுக்கு இப்போக்கெல்லாம் எதுவுமே வாங்க முடிய மாட்டேங்குது பாருங்கள் ஒரு சவரனுக்கு எவ்வளோ அழகான நெக்லஸ் டிசைன்ஸ் இருக்குன்னு ரொம்பவே ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகான ஒர்க்கில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு கிராம் எண்ணூற்றி இருபது மில்லி அடுத்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சவரனில் இருக்குது ஒரு சவரன் ரெண்டு சவரன் மூணு சவரன் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்கள் இதோட ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு மாங்காலாக மூக்கு வச்ச மாதிரி கீழே முனியில் வந்து ஒரு வால் டிசைனில் அதில் அந்த மாங்காவை பார்த்தீங்கன்னாவே லீஃப் டிசைனில் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு சவரனுக்கு ரொம்பவே அழகான வேலைப்பாடுகளோடு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு தாலி காசு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி டைப்பில் இருக்குது இந்த நெக்லஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா பதினாலு கிராம் பதினாலு கிராம்னா ஒன்றரை சவரன் தான் ஒன்றரை சவரனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சாரி ஒன்னே முக்கால் கிராம் சாரி ஒன்னே முக்கால் சவரன் ஒன்னே முக்கால் சவரனுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததாக இதோட அடியில் உள்ள ஸ்டெப்பு ரொம்ப அதே அதாவது ஒரு செட்டுனாக்கா அதில் உள்ள வரிசையாக எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது இதோட வெயிட் பார்த்திங்கன்னாக்கா இருபத்தி ஒம்பது கிராம் அறநூற்றி முப்பது மில்லி மூன்று சவரன் மூனை முக்கால் சவரன் வருது மூனை முக்கால் சவரனுக்கு ரொம்பவே காடியாக தெரியுது ரொம்பவே அழகாகவும் இருக்குது கழுத்தை ஒன்று போட்டாலுமே கழுத்தை அடைச்சாப்பில் இருக்குது பாருங்க அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் மூணு ஸ்டெப்பில் ஹார்ட் டிசைனில் இருக்குது ஹார்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உல்ட்டா டைப்பில் இருக்குது ஃபர்ஸ்ட்டில் வந்து ரிட்டர்ன்லேயும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் உள்ள வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான வெயிட்டில் இருக்கும் அடுத்து இது பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு கிராம் நூற்றி எழுபது மில்லி நாளை முக்கால் சவரன் அஞ்சு சவரனுக்கும் கம்மியாகவே ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ஒன்று போட்டாவே நமக்கு கழுத்தே அடைஞ்சிடற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த செட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தத்திலையே ஒரு பன்னெண்டு சவரனில் வருது பன்னெண்டு சவரனில் ஒரு கல்யாண செட்டே முடிஞ்சிருது அடுத்ததான் இந்த செட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்த செட்டு இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபோர் ஸ்டெப்பில் இருக்குது ஹாரம் நெக்லஸ் மிடில் ஹாரம் மேலே கழுத்தை ஒட்டின்னு சொல்லிட்டு நாலு ஸ்டெப்பில் இருக்குது இது ஒரு கல்யாண செட்டு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இதோட வெயிட் பாத்தீங்கன்னா எட்டு கிராம் ஐநூத்தி ஐம்பது மில்லி அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா பால் பால் டிசைன்ல கீழே வந்து மாங்காய் டிசைன்ல இருக்குது இது இருக்குது இது பார்த்தீங்கன்னா பதினாலு கிராம் ஒன்னை முக்கால் சவரன் சொல்லலாம் ஒன்னை முக்கால் சவரனுக்கு ரொம்ப அழகா இருக்கு கீழே டிஃப்ரெண்டான ஒரு மாங்காய் டிசைன்ல இருக்குது அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இதுவும் பதினாலு கிராம் இரநூத்தி முப்பது மில்லி அடுத்ததாக இந்த மாங்கா லாஸ்ட் அடியில் உள்ள ஸ்டெப் பார்த்திங்கன்னா கீழே மாங்காவில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஹோல் டைப்பில் டிசைனில் இருக்குது அதாவது திராட்சை இருக்கும் பார்த்திங்களா அந்த டைப்பில் இருக்குது இது பார்த்திங்கன்னாவே இதோடய வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான கிராம்லேயே இருக்குது எட்டு கிராம் பதினாலு கிராம் பதினாலு கிராம் பன்னெண்டு கிராம் சொல்லிவிட்டு ரொம்பவே கம்மியான வெயிட்டில் இருக்குது அடுத்ததாக இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காடியாக உள்ள ஒரு செட்டு தான் இந்த ஹாரம் பார்த்திங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது சவரன் மதிப்பு அளவுக்கு ரொம்பவே ஹெவியாக இருக்குது இதோட நெக்லஸ் பார்த்திங்கன்னா ஏழு கிராம் ஒரு பவுனுக்கும் கம்மியாகவே இருக்குது அடுத்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கிராம் அறுநூற்றி நாற்பது மில்லி இது பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைனில் ரெட் நல்லா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கத்தி மாங்காய் கத்தி மாதிரி தான் இருக்குது இதோட வெயிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கிராம் நூற்றி முப்பது மில்லி ரொம்பவே கம்மியான கிராமுக்கு ரொம்பவே அழகாக அடப்பாக இருக்குது பாருங்க அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது ஒரு ஃபோர் ஸ்டெப்லாம் இருக்குது பாருங்க ரெண்டு மூணு பால் ஸ்டெப்லையும் ஸ்டோன் ஸ்டெப் கீழே பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைனில் கீழே டாலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கெட்டியான அடர்த்தியான டாலர் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது ஒன்று போட்டாவே போதும் கழுத்தே அடைச்சிரும் அந்தளவுக்கு இருக்குது இதோட பவுன் பார்த்திங்கன்னாக்கா பத்து சவரன் தான் பத்து சவரனுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஒரு இருபது முப்பது சவரன் இருக்குது மதிப்பு இருக்குது எழுவத்தி ஒம்பது கிராம் இரநூத்தி எழுபது மில்லி இது டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இது இது ஒரு பத்து சவரன் அது ஒரு ஏழு ஒரு பதினஞ்சு சவரனுக்குள்ளே ரொம்பவே அழகாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் முல்லைமலர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்ஸ் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்